திராவிட மாடல் அரசையும் என்னையும் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அது பஸ் இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை நாம் எதிர்க்க தொடங்கினப்போ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள்வி கேட்டாங்க ஆனால் இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்கொடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில் நீட் தேர்வு எதிர்க்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பற்றி பாராளுமன்றத்தில் தொடர்ந்து பேசுறாங்க ஆனால் நாம அவங்க கிட்ட கேட்குற கேள்வி நெருக்கடி நிலை காலத்தில் ஒத்திசைமைப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு தயாராக இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா வணக்கம் இது உலகத்தின் கவனத்தை ஈர்த்த முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இருபது லட்சத்து எழுபத்து மூவாயிரம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள் அவர்கள் சத்தான சுவையான உணவை அருந்துவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக திட்டத்தை தொடங்கி வைத்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டு மாணவர்கள் படிப்பதற்கு எது தடையாக இருக்கிறதோ அனைத்தையும் உடைப்போம் அது பசியாக இருந்தாலும் சரி நீட் தேர்வாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசின் புதிய கல்விக் கொள்கையாக இருந்தாலும் சரி எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைப்பதுதான் எங்களது நோக்கம் என்று பேசியிருக்கிறார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தில் அமல்படுத்தப்பட்ட நெருக்கடி நிலை பற்றி பேசும்போது அது பாஜக அரசால் தொடர்ந்து நெருக்கடி நிலை குறித்து பேசப்படுகிறது அப்போது ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கே மாற்ற ஒன்றிய பாஜக அரசு முன்வருமா தயாராக இருக்கிறதா என்ற சவாலையும் முதலமைச்சர் விடுத்திருக்கிறார் இந்நிலையில் அவசர நிலை பற்றி பேசும் பாஜக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா முதலமைச்சரின் பகிரங்க சவால்

சமீப காலமாகவே கல்வியை பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிற குரல்கள் தொடர்ந்து ஒலிக்கிறதை பார்க்க முடிகிறது குறிப்பாக அந்த எமர்ஜென்சியை கடுமையாக எதிர்த்தது திமுக இருந்தே இந்த கல்வியை பட்டியலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி வந்தாங்க பட் மற்ற ரெஸ்ட் ஆஃப் த இந்தியா பார்க்குறப்போ இந்த ஒத்திசைவு பட்டியல் அப்படிங்கிறத அவங்க பெருசாக கேர் பண்ண மாதிரி தெரியல பட் இருந்து இப்போ எழும்புற இந்த குரல்கள் எதை காட்டுது இந்த தருணத்தில் அதை எழுப்புவதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க நெருக்கடி நிலை காலகட்டத்தில் மாநிலங்களுடைய விருப்பம் அல்லது மாநிலங்களுடைய கருத்து என்ன என்பதை கூட கேட்காமல் ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வியை வந்து அன்று இந்திரா காந்தி அரசு வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு மாற்றியது அது மாற்றப்பட்ட சமயத்திலிருந்தே அது தவறு என்று திமுகவும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட பெரும்பாலுமான கட்சிகள் மாநில கட்சிகள் தொடர்ந்து அது மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் தான் குரல் கொடுக்குறாங்க நீங்கள் சொன்னதை போலவே இந்தியாவோடய மற்ற மாநிலங்களில் அது அவ்வளோ பெரிய பேசு பொருளாக இல்லைன்னாலும் கூட சமீப காலத்தில் அந்த குரல் வந்து அதிகரித்து இருக்கிறது அதுக்கு என்ன காரணம்னா இந்த ஒத்திசைவி பட்டியல் அப்படிங்கிறது ஒரு சின்ன விளக்கத்தை நாங்கள் சொல்லணும் அப்போ தான் அது ஏன் முதல்வர் இன்னைக்கு பேசுனதுனுடைய உட்பொருள் என்ன அது ஏன் முக்கியமானது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயம் தொடர்பாகவும் நாம் ஒரு சட்டத்தை போடணும் ஒரு திட்டத்தை போடணும்னா அது வந்து ஒன்றிய அரசு அதனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட உட்பட்ட பட்டியல் யூனியன் லிஸ்ட் இல்லைன்னா மாநிலத்துக்கு அதனுடைய அதிகாரத்துக்குட்பட்ட ஸ்டேட் லிஸ்ட் இதில் இருக்கணும் இது இரண்டுமே இல்லாமல் ஒரு சில துறைகளில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுக்கலாம் ஒத்திசைந்து செயல்படலாம் என்பதற்காக கண்கரண்ட் லிஸ்ட் ஒன்று இருக்குது இது மூணுமே இந்தியாவினுடைய அரசியல் சாசனம் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் உதாரவா வெளியுறவு கொள்கை தொடர்பான ஒரு விஷயம் என்று சொன்னால் அதை வந்து யூனியன் லிஸ்ட்ல தான் வச்சுருப்பாங்க விவசாயம் தொடர்பான ஒன்றுன்னு சொன்னால் அது வந்து மாநிலப்பட்டியலில் இருக்கலாம் கல்விங்கிறது வந்து முதல்ல தான் இருந்தது ஏன்னா கல்விங்கிறது சமூக வளர்ச்சியின் ஒரு பகுதி அது வெறும் சிலபஸ் கிடையாது ஒரு சமூக வளர்ச்சி ஒரு வரலாற்று பின்னணியில் இருந்து வரக்கூடிய விஷயங்கிறதுனால அந்தந்த மாநிலத்தினுடைய பின்னணியில் இருந்து தான் அதை சரிப்படுத்த முடியுன்ற அடிப்படையில் வைத்திருந்தார்கள் ஆனால் அதனுடைய அதிகாரத்தம் கையில் வரணுன்றதுக்காக அப்போது காங்கிரஸ் அரசு ஒன்றிய அரசு வந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு வந்தது அந்த எ ஆனால் அந்த ஒத்திசை பட்டியலுங்கிறது சாராம்சத்தில் என்ன ஆச்சுன்னா அது லிஸ்ட்டு தான் பேருக்கு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் முடிவெடுக்கணும் ஏன்னா அப்படி தான் வந்து வாக்களிப்பும் நடக்க முடியும் அந்த சட்டம் நிறைவேறணுன்னா ஆனால் ப்ராக்டிக்கலாக அது எப்போயுமே வந்து இன்னொரு யூனியலிஸ்ட்டாகவே மாறிப்போச்சு இப்போ இன்னொரு பக்கம் போயிட்டு மாநில பட்டியலில் இருக்கிற விஷயங்களுக்கே மாநிலத்தினுடைய ஒரு ஏற்பு தேவையில்லை அது ஒன்றிய அரசே நிறைவே நிறைவேற்றி விட முடியுன்ற அளவுக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க ப்ராக்டிக்கலாக இப்போ யூனியலிஸ்ட் மட்டும்தான் இருக்குது ஆனால் நீட் பிரச்சனையாக இருக்கட்டும் வெவ்வேறு கல்வி தொடர்பான பிரச்சனைகளில் வந்து மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பது தான் அடிப்படையில் பிரச்சனை இப்போ நீட்டில் நம்ம என்ன கேட்குறோம் ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் நீட் தேர்வு வேணான்னு கூட நம்ம சொல்லலையே தமிழ்நாடு அரசு தன்னுடைய சட்டத்துக்குட்பட்ட தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இங்கே உருவாக்கி இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்லூரிகளில் சேர்க்கை எப்படி நடைபெற வேண்டும் என்கிற முடிவை எடுக்கும் அதிகாரம் அரசுக்குத்தான் தமிழ்நாடு அரசுக்கு தான் உண்டு என்பதுதான் சாராம்சம் நீ பீகாரில் நீட்டு வச்சுக்கோ வேணான்னு சொல்லலை பிரைவேட் இன்ஸ்டியூஷனுக்கு நீட்டு வச்சுக்கோ வேணான்னு சொல்லலை ஆனா நான் என்னுடைய மக்களுடைய வரிப்பணத்துல இந்த மக்களுடைய நலனுக்காக நான் நிறுவியிருக்கக்கூடிய இந்த மாநிலங்களில் உள்ள மாநிலத்துக்கு சொந்தமான இந்த மருத்துவக் கல்லூரியில நுழைவுத் தேர்வு எப்படி இருக்கணும் இல்லை நுழைவுத் தேர்வு வேணுமா வேணாமா இதெல்லாம் நான் தான் முடிவு விஷயம் ஆக நீட் பிரச்சனைங்கிறது அடிப்படையில் வந்து ஏதோ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பிரச்சனையா கிடையாது அது மாநிலத்தின் உரிமை தொடர்பான பிரச்சனை ஆனால் என்ன செய்ய முடியுது தமிழ்நாடு அரசு இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசு கூட வந்து ஒரு சட்டத்தை நிறைவேற்றி நீட்டுக்கு எதிராக நிறைவேற்றி அனுப்பியது அது வந்து ஒன்றிய அரசின் கேபினட் செக்ரட்டரியோட கூப்பத்தொட்டிக்கு போச்சு அது வெளியவே தெரியல போச்சுங்கிறத கூட அதிமுக அரசு சொல்லலை அதன் பிறகு இந்த அரசு வந்த பிறகு சட்டத்தை நிறைவேற்றினாங்க தீர்மானம் போட்டாங்க போராட்டம் நடத்தணும் மக்கள்லாம் ஆனால் எதுவுக்குமே ஒன்றிய அரசு அசைந்து கொடுக்கல அப்போது அடிப்படை பிரச்சனை என்னென்னா அந்த கல்வி தொடர்பான ஒரு முடிவை எடுக்கும் அதிகாரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்பது தான் சில கோல்ஸ் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கலாம் அது வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் பொருத்தமானது

இதெல்லாம் வந்து மாநிலப்பட்டியலேருந்து ஒத்திசை பட்டியலுக்கு போச்சு நீங்கள் எதிர்க்கிறீங்கள இருக்கடிங்களையே அப்போ நடந்த ஜனநாயக விரோதமான சம்பவங்களையெல்லாம் நீங்கள் கண்டிக்கிறீங்கள்ல அதே போலவே இப்போ திருப்பி மாநில பட்டியலுக்கு கொண்டு வரக்கூடாதான்னு லாஜிக்கலாக சரியான ஒரு கேள்வியை முதல்வர் கேட்டிருக்காரு தான் நான் பார்க்குறேன் இந்த இந்த கேள்விங்கிறது வந்து முன்னாடி தமிழ்நாடு தான் தொடர்ந்து கேட்டுட்டு இருந்தது இன்றைக்கி இந்தியா முழுக்க கல்வியாளர்கள் குறிப்பாக நான் அரசியல் கட்சிகளோடு நான் ரெண்டாவது வைக்கிறேன் அவங்க அப்போ கூட மாற்றிக்கூட பேசலாம் மற்ற இடங்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அப்படி இல்லை மற்ற இடங்களில் ஆனால் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கல்வி உரிமை அல்லது கல்வியினுடைய கொள் கல்விக் கொள்கைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும் என்று பேசக்கூடிய பலருமே இன்று வந்து கல்வி என்பது பட்டியலில் தான் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் அதன் கணிசமான பகுதி உள் ஊராட்சி அளவுக்கு போகணும் அதிகாரம் ஒவ்வொரு ஊரோட பிரச்சனை ஒவ்வொரு மாவட்டத்தோட பிரச்சனையும் அங்கே இருக்கிறவங்கள்தான் தெரிஞ்சுக்க முடியும் என்னுடைய பகுதியினுடைய வரலாறு கூட எனக்கு தெரியாமல் நான் வளர முடியுதுங்கிறது கேவலமானதுங்கிற அளவுக்கு வந்து நீங்கள் அதிகார பரவலை பற்றி பேசுகிற ஒரு காலகட்டம் ஆனால் நடைமுறையில் என்ன நடக்குது இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய கல்வி அதிகாரம் கூட மாநிலத்திடம் இருந்து பறிக்கப்படுகிறது அதற்கு எதிரான குரலாக தான் நான் வந்து இது நம்ம யூனியன் அளவுக்கு பேசுகிறோம் பட் இது மாநிலம் மாவட்டம் வந்து அதிகாரம் ஆனால் அது குறைந்தபட்சம் மாநில பட்டியலில் வரணும் ஏன்னா அதுதான் லெஜிஸ்லேட்டிவ் உள்ளது மாவட்டம்லாம் லெஜிஸ்லேட்டிவ் கிடையாது லெஜிஸ்லேட்டிவ் பவரும் எக்ஸிகூட்டிவ் பவரும் மாநிலத்துக்கு உண்டு எனவே அது மாநில பட்டியலுக்கு வரணும் நெருக்கடி நிலையை எதிர்க்கிறதுன்னு சொன்னால் அது எதேச்சாதிகாரத்தை எதிர்ப்பது என்று அர்த்தமானால் நீங்கள் வந்து அப்பொழுது வந்து தவறாக ஒத்திசைவு பட்டியலுக்கு கொண்டு செல்லப்பட்ட கல்வி அதிகாரத்தை மீண்டும் மாநிலங்களுக்கே திருப்பி கொடுக்க தயாரா என்கிற

இந்த கண்கரண்ட் லிஸ்ட்டு யூனியன் லிஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட் எல்லாமே சொன்னீங்க இப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் காங்கிரஸ் அரசாங்கமும் கூட்டணியில் இருக்கின்ற பொழுது இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் ஒன்று இன்னொன்று நீட்டை பற்றி ஒரு விழாவரியாக நீங்கள் சொன்னீங்க நீங்கள் இந்த உங்களுடைய ஸ்டூடியோவில் அல்லது அவையில் இருக்கக்கூடிய மற்ற பேனலிஸ்டெல்லாம் இருக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு கேள்வியை வைக்கின்றேன் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நேயர்களுக்கும் இதை ஒரு பார்வையாக நாங்கள் ஒரு பதிவாக வைக்கின்றேன் இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் நீங்கள் இவ்வளவு தூரம் பேசுகிறீங்கல்ல இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கு பின்னால் போய் நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்கள் இந்த நீட்டை கொண்டு வந்தது யார் இதற்கு பிள்ளையார் சுழி போட்டது யார் இதே அரசாங்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் தான் அந்த கூட்டணிய அரசாங்கம் தான் ஹைகோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாதாடி போராடி அது வேண்டும் என்று சொன்ன நபர்கள் யார் நீங்கள்தான்

தர கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்க உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க உங்க கருத்தை முடிச்ச பிறகு என்னுடைய சுத்தி வரும் சொல்லுங்க அதோட சொல்லுங்க உ நீங்க உங்க உணவு சொல்லுங்க நான் உங்களுக்கு உங்க கருத்தை முடிங்க நான் நீங்க சொல்லும் போது குறுக்கிடக்கூடாதுன்னு அமைதியா இருக்கிறேன் நீங்க சொல்லுங்க நீட்டு சார் ஒண்ணு ஒண்ணும் இல்லைங்க நேரடியாக சொல்றேன் நீட்டுக்கு கையெழுத்து போட்டது யாரு அன்னைக்கு யார் அமைச்சரா இருந்தாங்க ஹெல்த் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன் உங்க உங்களோட வேண்டிருங்க உங்ககிட்ட கேட்கற பதில் சொல்லுங்க ஆயிரம் முறை இந்த கேள்வி கேட்டாச்சு இதுக்கு ஆயிரம் முறை பதில் சொல்லியாச்சு நீட்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் மறுக்கல ஆனால் அந்த அன்று கொண்டு வரந்த நீட்டுக்கும் மோடி காலத்துல மாற்றப்பட்ட நீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு

என்ன நீங்க உங்களுடைய வாதத்துல உங்களுடைய வாதத்துல உங்களுடைய வாதத்துல எந்த தரமும் கிடையாது எந்த தரவுகளும் என்ன கூப்பிடுறீங்க

இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கில் காசை கொடுத்து அந்த சீட்டை விலைக்கு வாங்கி ம ம யார் அங்கே போய் கொண்டு போய் சேருகின்றார்கள் நான் ஒரே ஒரு தரவு சொல்கிறேன் நீட்டு வருவதற்கு முன்னாலே அரசு பள்ளிகளில இருபத்தி எட்டு மாணவர்கள் சராசரியாக ஆண்டொன்றுக்கு சேர்ந்து கொண்டிருந்தார்கள் நான் சராசரியே சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஆறில் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதற்கு பின்னாலே அரசு மாணவர்கள் எத்தனை சேர்ந்தாங்கன்னு பாருங்கள் நீட்டுக்கு பிறகு சராசரியாக நானூறுலேருந்து ஐநூறு பேர் சேர்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் எத்தனை மாணவர்கள் பேட்டி கொடுக்கின்றார்கள் அந்த நீட்டு ஒரு வாட்ச்மேனு பையன் ஒரு ஸ்வீப்பர் ஒரு 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 சராசரியாக வேலை செய்திருக்கக்கூடிய அந்த அந்த பெண்மணியினுடைய அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மாணவிகள் அவர்கள் வந்து கண்ணீர் மெழுக சொல்றாங்க இதை நீட்டு தான் எங்கள் குடும்பம் பொழைச்சிருக்குது ஏன் இன்னொரு பக்கம் நீங்கள் பார்க்க கூடாது காசு இல்லாமல் சேருவதற்கான ஒரு ஒரு வழிமுறை தான் நீட்டு அதனால நீங்கள் ஒரு 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 சிஸ்டத்தவே சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய நீங்கள் தான் உருவாக்கி கொண்டு வந்தீர்கள் அதற்கு பிள்ளையார் சுழி போட்டதே நீங்கள் தான் அதற்கு பின்னால் ஏன் அதை கொண்டு வந்தான் காங்கிரஸில் யார் அதுங்க இருந்தாங்க குலாம் நபி ஆசாது போராடி இந்த நீட்டு வேண்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தினது குலாம் நபி ஆசாது கையெழுத்து போட்டது காந்தி செல்வன்

நீங்கள் போய் சொல்லுங்கள் ஆனால் திமுக மேலே ஒரு பழியை போடுறதுலாம் ஒரு அபாண்டம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரித்த நீட் என்பது மாநிலத்திற்கு விலக்கு தரக்கூடிய ஒரு நீட்டு அது மாற்றம் வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் அந்த அமெண்ட்மெண்ட் வரும்போது உச்ச நீதிமன்றத்தில் தடைக்கு போனது திராவிட முன்னேற்றக் கழகம் அது அப்படியே மறந்துட்டார் இன்னொரு எவ்வளோ இவ்வளோ வந்து தமிழ்நாட்டுடைய மக்கள் எவ்வளோ அவருடைய ஞானத்தை எவ்வளோ மலிவாக பார்க்குறத பார்க்குறவங்களா இருந்தால் இந்த நீட்டுனால தான் ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவக் கல்லூரிக்குள்ளே போக முடியுதுன்னு ஒரு பொய்யை சர்வசாதாரணமாக போகிறாங்க பாருங்கள்

சோசியலிசத்தை பத்தி சேர்த்ததுனாலதான் பாரதிய ஜனதா கட்சி எமர்ஜென்சி எதிர்க்குது இந்திரா காந்திக்கு தைரியம் இருந்துச்சு எமர்ஜென்சின்னு அறிவிச்சுட்டு எமர்ஜென்சியா காஷ்மீர்ல அஞ்சு ஆண்டுகள் ஒரே நாள் ரெண்டு பேரும் சென்றடையாது அவருடைய பார்வையை சொல்லிட்டு அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க ஜூன் இருபத்தி இவர் வந்து இந்த அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு கருப்பு நாளாக அறிவிச்சு அந்த துக்கத்தை அனுசரிக்கிறேன்னு சொல்லக்கூடிய அதே நாளில் ஹிந்துல இன்னொரு செய்தி வருது காஷ்மீர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு மன்னராட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தி துப்பாக்கி சூட்டால் இறந்த இருபத்தி மூணு பேருக்கு ஒவ்வொரு வருடமும் செலுத்தக்கூடியது காஷ்மீர் மக்களுடைய வழக்கம் அதுக்கு தடை விதிச்சிருக்கீங்க அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க அப்ப இதுதான் நீங்கள் எமர்ஜென்சி எதிர்க்கக்கூடிய நிலையா உங்களுடைய நயவஞ்சகம் உங்களுடைய பச்சோந்தி தனம் பாரதிய ஜனதா கட்சிக்கும் எமர்ஜென்சி எதிர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு எ அதிகமாக இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலத்தில் அவரை ஒப்புக்கொண்ட பிறகு நிலைப்பாட மாற்றி முதல்வர் கேட்டார் நீங்க வச்சிருக்கீங்க அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு கொள்கைக்கு சாதகமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு எதிராக நிற்குது மாநில சுயாட்சிக்கு எதிராக நிற்குது சொற்களை பயன்படுத்த வேண்டிய முருகானந்தர் நீங்க பேசுறது எனக்குமே கூட கேட்கல நான் என்னன்னு உங்களுக்கு பதில் சொல்றது அவர் அவருடைய கருத்தை வந்து இப்பதான் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காருல்ல அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்களேன்

இப்போ இப்போ இந்த அடிப்படையான டிபேட்டுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கிறதுல இந்த நேரம் முடிஞ்சிடும் இல்லையா நீங்க வெயிட் பண்ணுங்க உங்ககிட்ட நான் வரேன் இன்னொரு வாட்டி நீங்கள் வந்து குறுக்க பேசாதீங்க ப்ளீஸ் வச்சோந்தி தனம் நான் சொன்னதுக்கான காரணம் எமர்ஜென்சியில செகுலரிசமும் சோசியலிசம் சேர்க்கப்பட்ட வார்த்தையை எதிர்க்கக்கூடிய நீங்கள் எமர்ஜென்சி காலத்தை இந்திரா காந்தியை எதிர்க்கக்கூடிய நீருங்கள் எமர்ஜென்சி காலத்தில் கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்டை ஆதரிச்சுக்கிட்டு இன்றைக்கி நீட்டுன்ற ஒரு பிரச்சனை இந்திய மாணவர்கள் எல்லாம் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கான காரணமே எமர்ஜென்சியில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து மாநில மாநிலப்பட்டியலிருந்து ஒன்றிய பட்டியலுக்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தது தான் அதனுடைய விளைவால் தான் நீட்டு வந்துச்சு அந்த நீட்டை ஆதரிச்சுக்கிட்டு அடிப்படையில் இப்போ முருகானந்தம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தார் நீங்கள் வந்து காங்கிரஸோட ஒன்றியத்தில் கூட்டணியில் இருந்தீங்க அப்போ நிறைய முறை உங்களை உங்களுக்கு இது மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு வலியுறுத்துவதற்கான அந்த ஆப்ஷன்ஸ் இருந்தது இல்லையா அப்பெல்லாம் பேசாமல் இப்போ ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்குறேன் இப்போ ஏன் பேசுகிறோன்னா எனக்கு பசிச்சாதான் நான் சாப்பிடுவேன் பசி இல்லைன்னா சாப்பிட வேண்டிய கட்டாயம் கிடையாது அப்போ ஒரு பிரச்சனையை ஒரு உரிமையாக மாற்றி அதை பிரச்சனையாக எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாயம் அந்த காலத்தில் வந்துச்சா நீங்க காங்கிரஸ் இருந்த வரையில் மாநில சுயாட்சிக்கு எதிராக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தால் அன்றைக்கி அந்த குரல் ஓங்கி ஒழித்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்திருக்கும் கவர்னர்களுடைய அட்டுழியங்கள் அந்த காலத்தில் நடந்துச்சா நடக்கலை எல்லாம் செய்யாத காங்கிரஸ்ன்றதுனால அந்த பிரச்சனையை அந்த நேரத்தில் நாங்கள் எழுப்பலை

நீங்க இன்னைக்கு அரசியலமைப்பை படுகொலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு உரிமை இருந்தப்ப ஏன் நீங்கள் கேட்கல அப்படின்னா அன்னைக்கு ஒரு வேலை இந்த மாதிரியான நீட் காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் உடைய நிலைப்பாடு என்னன்றதை அப்போ தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு இருந்த இருக்கக்கூடிய ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக பதில் ஒரு கருத்தை எடுத்து வச்சிட்டு இருந்தா அன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுருக்கோம் இன்னமும் ஒன்றும் இல்லைங்க எமர்ஜென்சியை பாஜக எதிர்க்குது எமர்ஜென்சி காலத்தில் அந்த அமெண்ட்மெண்டால் அந்த எமர்ஜென்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட கச்சத்தீவை மீட்டு தர முடியுமா நீங்க எமர்ஜென்சி எதிர்க்கிறீங்களே கொண்டு வாங்க எமர்ஜென்சி எதிர்க்கிற நீங்க அந்த காலத்தில் மாநிலத்தில இருந்த உரிமையை பறித்து ஒன்றிய அரசு கொண்டு போய் இன்னைக்கு தேர்வுகளையும் கல்வியையும் முழுமையா உங்க கையில வச்சிருக்கீங்களே அதை எதிர்த்து திரும்ப பட்டியலுக்கு கொடுக்க முடியுமா இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க எமர்ஜென்சியா அவசர நிலையே இந்திரா காந்தி எதிர்த்தா பரவாயில்ல இன்னைக்கு எங்களுடைய தலைவர் சொல்வதை போல அவர்களுடைய அரசியல் அவர்கள் நினைக்கிறேன்

திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணியிலிருந்து யூ பி அரசாங்கம் கொண்டு வந்த நீட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அந்த நீட்டை உச்ச நீதிமன்றம் தூக்கி அமைத்தது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஏழைகளுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி தூக்கி அடித்த போது அதற்கு பெட்டிஷனரா இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட்டும் இந்த நீட்டும் உச்ச நீதிமன்றம் நிராகரித்து விட்டு மீண்டும் நீங்க ஆட்சிக்கு வரும்போது புதிய மசோதாவை கொண்டு வந்து நேஷனல் கமிஷன் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் சி கலைச்சிட்டு நேஷனல் மெடிக்கல் கமிஷனை கொண்டு வந்து அதை ஒரு சட்டமாக்கி கொண்டு வந்த அந்த நீட்டையும் உச்சநீதிமன்றத்தால் காங்கிரஸ் கொண்டு வந்த நீட்டு தூக்கி அடிக்கப்பட்ட நீட்டும் ஒன்றுன்னு சொல்றது மக்களை எவ்வளவு பெரிய ஏமாற்றுகின்ற வேலை நீட் தேர்வு முதற்கொண்டு இப்ப மாநில பட்டியலுக்கு மாற்றுவதற்கான அவசியம் அதிகமா இருக்கு இப்போ அந்த வலுவான குரலை எழுப்புறீங்க அப்படிங்கிற கருத்தை நான் எடுத்துக்கிறேன் தொடர்ந்து பத்திரிக்கையாளர் திரு தராசுஷாம் உங்களுடைய பார்வையை நான் கேட்கணும் இப்போ மீண்டும் மாநில பட்டிகலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒன்றிய அரசு நோக்கி முதலமைச்சர் ஒரு சவால் விடுக்கிறாரு இப்போ எழுப்புறதுக்கான காரணமா நீங்க என்ன பார்க்கறீங்க இதுக்கு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்ன விதமான ரியாக்சன்ஸ் இருக்கும் ஒத்திசைவு பட்டியல் என்பது பெரும்பாலான நாடுகள்ல கிடையாதுங்க ஏன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர் தான் எப்போதுமே எந்த கான்ஸ்டியூஷனுக்கும் அடிப்படை அதாவது மாநிலத்துக்கு தனியான அதிகாரம் மத்தியில் தனியான அதிகாரம் உண்மையான ஃபெடரல் செட்டப் வந்து அதுதான் அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் எடுத்தீங்கன்னா மத்திய அரசு அதிகாரங்களை மட்டும் வரையறை செய்திருப்பாங்க எஞ்சிய அதிகாரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டவை சொல்லப்படாதவை எல்லாமே மாநிலங்களுக்கு இப்படி தான் அந்த கான்ஸ்டியூஷன் ரொம்ப சிம்பிள் கான்ஸ்டியூஷன் அப்போ இந்தியாவில் வந்து கன்கரன்ட் லிஸ்ட் நம்ம கொண்டு வந்தப்ப அந்த சுதந்திர காலகட்டத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் சில தேவைகள் உணரப்பட்டது அந்த கண்கரண்ட் லிஸ்ட்டு கொண்டு வந்த நம்மளோட கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ப்ரொசீடிங்ஸை படித்து பார்த்தாலே அது நமக்கு புரியும் ஆனால் அந்த தேவைகள் காலப்போக்கில் மறைஞ்சிருச்சு அறுபத்தி ஏழுலேயே எங்களோட கல்லூரி நாட்கள்லேயே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்து விட்டது நாங்கள் காங்கிரஸ் எதிர்ப்பாளர்கள் அப்போது பல தேவைகள் மறையும் போது இந்திரா காந்தி அம்மா அவசர நிலை பிரகடனத்தோட கண்கரண்ட் லிஸ்ட்டில் ஏற்கனவே கண்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறதுனால அதில் எஜுகேஷனாக கொண்டு வந்தாங்க பிரச்சனை என்ன அப்படின்னா எஜுகேஷன் தான் இருக்கணும் நீட்டு நீட்டை தாண்டி பார்த்தாலும் இருக்கணும் சமீபத்திய உதாரணம் சொல்கிறேன் கன்கரன்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அந்த சட்டத்தை மாற்றி இருக்கிறாங்க சட்டத்தை வாபஸ் பெற்றுட்டு புதிய சட்டம் ஆனால் மாநிலங்கள் எந்த மாநிலத்தையாவது கன்சல்ட் பண்ணாங்களான்னா இல்லை எனவே ஆடி சொல்கிற மாதிரி கன்கரன்ட் லிஸ்ட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு யூனியன் லிஸ்ட்டாக தான் இருக்குது இப்படியான ஒரு பரிதாபமான நிலைமை தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன் அதை நம்ம மாற்றணுங்கிறது காலத்தின் கட்டாயம் கண்டிப்பாக செப்பரேஷன் ஆஃப் பவர் இல்லாத கான்ஸ்டிடியூஷன் சக்ஸஸ் பண்ண முடியாது இப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷன் மர்டர் டே அதாவது அரசியல் சாசன படுகொலை தினத்துக்கு நம்ம வந்தோம்னா ஒரு ஸ்பெஷல் டே இப்படியான ஸ்பெஷல் டே அறிவிப்பதற்கு எப்போதுமே நாலே நாலு நோக்கம் தான் ஒன்று வந்து ப்ரொமோட்டிங் அடுத்தது வந்து ஹானரிங் அடுத்தது என்கரேஜிங் அடுத்தது பில்டிங் இந்த நான்கு நோக்கங்களை தவிர வேறு நோக்கம் எப்போதுமே சிறப்பு நாட்களுக்கு கிடையாது எல்லா அரசுகளும் உலகெங்கிலும் வந்து இந்த நாலு நோக்கங்களின் அடிப்படையில் தான் சிறப்பு நாட்களை வந்து அறிவிக்குது ஆனால் மர்டர் ஆஃப் டெமோக்ரஸி அல்லது மர்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் என்று சொன்னால் அப்புறம் கான்ஸ்டியூஷன் உயிர் தெரிந்த நாள் அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டாட போகிறோமா நாளைக்கு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வரும்போது போட கட்சியோட ஆட்சியில் நிகழ்ந்த தவறுகளை சுட்டி காட்டி அதெல்லாம் இதுக்கு மர்டர் இப்போ உதாரணமாக பொருளாதாரத்தை மர்டர் செய்யப்பட்ட நாள் அது வந்து பணமதிப்பிழப்பு மதிப்பிழப்பு நாள் அப்படி கொண்டாட ஆரம்பிச்சா எங்க போய் முடியும் ஆக ஒட்டு இந்த கான்செப்ட் தவறு அதாவது கான்ஸ்டியூஷன் மர்டர் டேங்கிற கான்செப்ட் வந்து தவறு இன்னும் சொல்ல போனால் ஒரு மர்டரை செலிப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு அமைப்பு உலகத்திலேயே கிடையாது

ஆளி எத்தனத்தில் சொல்லியிருக்காரு நான் எத்தனை விதத்தில் சொல்லியிருக்கிறோம் யாருமே வந்து எமர்ஜென்சி ஆதரிக்கல செவன்டி நைனில் இந்திரா காந்தி அம்மா மெரினா கூட்டத்தில் பேசும்போது அதில் கலந்து கொண்டவர்களையும் நானும் வருவேன் நித்தியானந்தமானியம்மா அதில் கலந்து கொண்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க வந்து அதுக்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டு அதுக்கு பிறகு கம் பேக் பண்ணி எண்பதில் ஜெயிச்சு எண்பத்தி நாலில் மரணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆகிப்போச்சு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு நடுவில் ஒரு பத்து வருஷம் பிஜேபி ஆட்சி இப்போ பிஜேபி ஆட்சியில் அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்தாங்களா இல்லையா அந்த அதுக்கெல்லாம் பதிலே இல்லை அப்போ சபாநாயகர் வந்த உடனே அவர் பதவியேற்கும் போதே உடனடியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு தீர்மானம் மாதிரி உன்ன வாசிக்கிறாரு அப்படி செய்வதற்கு ஒரு அவைத்தலைவர் அது அழகாங்கிறது வேற எனக்கு இருந்த கேள்வி உடனே ஒரு இரங்கல் தெரிவிக்கிறாரு இரங்கல் தெரிவிக்கும் போது திமுக அதில் கலந்துக்குது என்ன காரணம்னா திமுக பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்டது எமர்ஜென்சியில் பெரிதும் பெரிதளவுக்கு பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி அது அதே மாதிரி முலயம் சிங் யாதவ் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டவர்கள் அகிலேஷ் அவங்க யூபி அவங்க சமாஜ்வாதியும் அதில் கலந்துகிட்டது அதாவது அதெல்லாம் கட்சி பேதம் இல்லாமல் கலந்துகிட்ட விஷயங்கள் இந்தியா கூட்டணி கூட்டணி அப்படி எல்லாம் நினைக்கல ஆனா அதுக்காக ஒரு தினம் அதுவும் ஒரு மர்டர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கொண்டாடினா அரசியல் ரீதியாக பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அப்படியா காங்கிரஸ் இல்ல இந்திரா காந்தியை பண்றதுக்கான ஒரு முயற்சி அப்படி அதுவும் சேர்த்து

அந்த காலகட்டத்தில் நான் பஞ்சாப் ஹரியானாவில் பணியாற்றிட்டு இருக்கிறேன் அந்த காலகட்டம் பூராவும் எனக்கு நன்றா நன்றாக தெரியும் அப்போது எமர்ஜென்சியை மீண்டும் நினைவுபடுத்தக்கூடிய கடமை அல்லது வந்து அந்த அரசியல் அதெல்லாம் சரிதான் அதில் நான் மாற்றுக்கிறதே சொல்லலை பாரதிய ஜனதா கண்டிப்பாக கூட்டங்களில் பேசணும் கான்ஸ்டியூஷன் கீப் கான்ஸ்டிடியூஷனை பாதுகாக்க வேண்டிய காங்கிரஸ் கட்சி முன்பு என்ன பிழைகளை செய்தது என்பதை சுட்டி காட்டுவது அதெல்லாம் சரிதான் ஆனால் ரிட்டைன் நிலைப்பாடு நீங்கள் சொல்கிறது எந்த இடத்துல பொருத்தமாகுதுன்னா எமெர்ஜென்சி காலத்துல இந்திரா காந்தியம்மா ஒரு பவரை உசூர் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க அந்த உசூர் பண்ணி எடுக்கப்பட்ட பவர் மீண்டும் மாநிலங்களுக்கு வரணும் என்று பாரதியஜனை தான் விரும்பணும் காரணம் அவர்கள் ஆளுகிற மாநிலங்களுக்கு அது தேவைதான் அப்போ மாநில அரசாங்கம் மாநில அதிகாரங்கள் வந்து இந்தியால அதிகமாகும் போது தான் ஆளி கரெக்டாக சொன்னார் என்னன்னா இன்னும் சொல்லப்போனால் அது உள்ளாட்சி அளவுக்கு வந்து அந்த அதிகாரங்கள் பரவலாக்கப்படணும் உள்ளாட்சி அமைப்புகள் அளவுக்கு அந்த அதிகாரங்கள் மாநில அரசை விட்டு கொடுக்கணும் பல நேரங்களில் மாநில அரசுகளே உள்ளாட்சி அதிகாரங்களை தன்னகத்தை இழுத்துக் கொள்ளுது எத்தனை ப்ராப்பர்ட்டி டாக்ஸ்ல எத்தனை மேட்டர் வந்து மாநில அரசுகள் இழுத்துக் கொண்டது அது தவறு ஏன்னா எங்க செப்பரேஷன் ஆஃப் பவர் இருக்கோ அங்கதான் ட்ரூ பெடரலிசம் இருக்கும் ஓகே திரு நித்யானந்தம் இப்போ ஆழி குறிப்பிட்ட அதே பாயிண்ட் மறுபடியும் உங்ககிட்ட வைக்கிறேன் இப்போ மாநில பட்டியல் கொண்டு வரணும் அப்படின்னு முதலமைச்சர் பேசுகிறாரு அதே நேரத்தில் கன்கரண்ட் லிஸ்ட்னு அப்படின்னாலும் பெயரளவுக்கு தான் அந்த ஒத்துசைவு பட்டியல் பட் முழு அதிகாரம் முழுக்க ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு கல்வியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை முன்வைக்கிறாரு இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன இப்போ எமர்ஜென்சி எதிர்க்குறீங்கன்னு அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அது சார்ந்த எல்லாவற்றையும் தானே எதிர்க்கணும் அதுவும் இல்லாமல் இப்போ ஒத்துசைவு பட்டியல்ல இருந்து மாநிலப் பட்டியலுக்கு வரப்போது அது ஒரு அதிகாரம் சார்ந்த ஒரு மாறிடுது இல்லையா அப்போ மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் இடையிலான அதிகார பகிர்வு என்னவாகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி அதே நேரத்தில் மோடி வந்து குஜராத்தோட முதலமைச்சராக இருக்கிறப்போ அங்க மாநில உரிமைகளை பேசுறாரு இந்த துணைவேந்தர் நியமன மசோதா வந்து அங்க நிறைவேற்றப்படுது அப்ப மாநிலத்தில் இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு ஒன்றியத்தில் இருக்கிறப்ப ஒரு நிலைப்பாடு அப்படின்னு எடுக்கிறீங்களா பாஜக அனைவருக்கும் வணக்கம் பெருந்தலைவர் காமராஜுடைய பிறந்தநாள் நினைவு கூறி உங்களுடைய கேள்விக்கான பதில்களை எடுத்துக்கோங்க நெருக்கடி நிலை காலத்தில் கல்வி ஒத்திசைப்பட்டே மாநிலங்களிலிருந்து பறிக்கப்பட்டது அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையார் இருந்தார்கள் காங்கிரஸ் கட்சி அதை செய்தது திமுக அன்றைக்கு உடன் இருக்கவில்லை காங்கிரஸ் கட்சி தான் அதை செய்திருக்கிறது இல்லை என்று மறுக்கவில்லை அதன் விளைவுகள் என்று பார்க்கின்ற பொழுது மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கின்றன என்ற அளவில் அதை பேசலாம் ஆனால் இந்த புதிய கல்வி திட்டம் என்பது அகில இந்திய அளவிலே கொண்டு வரப்பட்ட திட்டம் தமிழகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லை இல்லை நவோதயா பள்ளி அனைத்து மாநிலங்களிலுமே இருக்கிறது தமிழகத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா இல்லை ஆக கல்வி இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நிர்ணயிக்கின்ற கல்வி சாலைகளை இவர்கள் தான் நடத்த வேண்டும் என்று சொல்லுகின்ற உரிமை மாநிலத்திற்கு இன்னும் இருக்கிறது என்பதுதானே இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஆக நீங்கள் மத்திய அரசு கொண்டு வந்த இரண்டு அந்த கல்வி புதிய கல்வி திட்டமும் நவோதயமுமே தமிழகத்துக்குள்ளே நுழைய விடமாட்டேன் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கான உரிமை உங்களிடத்தில் இருக்கிறது என்பதற்கான அர்த்தாட்சி வேறு ஏதாவது வேண்டுமா அதுதான் என்னுடைய கேள்வி பிறகு ஒரு சவாலாக இன்றைக்கு முதலமைச்சர் பேசியிருக்கின்றார்கள் நெருக்கடி நிலையை எதிர்க்கின்ற மோடி அரசு கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொடுத்து விடுமா என்று சொல்லியிருக்கிறார்கள் எல்லோரும் போராட வேண்டும் மாநில பட்டியலில் கேட்க வேண்டும் மோடி மறுத்தால் நாம் அதை பேசலாம் நாம் யார் அதை பற்றி இப்போ மற்ற மாநிலங்களெல்லாம் அழுத்தம் கொடுக்க வேண்டாமா பாராளுமன்றத்தில் அதை சொல்ல வேண்டாமா மோடி நினைத்தால் அது மாற்ற முடியும் அதில் எமர்ஜென்சியாக இப்போ நடக்கிறது நெருக்கடி நடக்குது பாராளுமன்றத்தில் தான் நடத்தணும் சட்டமாக இருக்கிறது எனவே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி பலமாக இருக்கிறது அவர்களது அழுத்தம் கொடுத்து கொண்டு வர வேண்டும் கொண்டு வந்தால் மோடி எதிர்த்தால் இந்த கேள்வி நியாயமானது

வரேன் அந்த விஷயத்துக்கு வரேன் நான் இப்போது ஒரு மனசாட்சியோடு நாம் கேட்க வேண்டும் என்று சொன்னால் நெருக்கடி நிலை உடனே அதில் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக தமிழகத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் மே சித்தி பாபு அவர்கள் மரணமடைந்தார்கள் உள்ளே அதற்கு யார் பதில் சொல்ல போகிறார்கள் காங்கிரஸ் பதில் சொல்லுமா திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்குமா ஸ்டாலின் கேட்பாரா

அவர்களோடு எப்படி ஒத்து இது ஒத்து போக முடிகிறது உங்களுக்கு வசதியானால் ஒத்து போக முடியும் சார் தேர்தல் கணக்கு வேற இப்போ அவங்க வந்து எமர்ஜென்சி இப்போ இப்போ வரைக்கும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் உட்பட என்னென்ன விஷயம் கொண்டு வந்ததோ தொடர்ந்து எதிர்க்கிறாங்க இல்லையா மாநில மாநில சுயாட்சியை தொடர்ச்சியாக யார் பேச இந்த சவால் என்பது பாஜவிற்கு பாஜகவிற்கு பதிலடியும் அல்ல அரசியலும் அல்ல சில சமயங்களிலே ராகுல் அவர்கள் பேசுவது போல குழந்தை தந்த அதனால் ஸ்டாலினர்கள் பேசிவிட்டார் ஏதோ சவால் விட்டு விட்டார் என்பது போல் நான் பேசுவது எந்த காலத்திலும் அது நமக்கு ஒத்து வராத விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது போல் மாநிலத்தில் அதிகாரம் இருக்கிறது எந்த கல்வி திட்டம் வேண்டும் என்று சொல்லுகின்ற அதிகாரம் மாநிலத்தில் இன்னமும் இருக்கிறது ஆனால் முழுமையாக அரசியல் அமைப்பு சட்டத்தில் அது இடம்பெற வேண்டும் பழையபடி அது மீண்டும் வர வேண்டும் மாநில என்று சொன்னால் பாராளுமன்றத்திலே அதை நாம் கேட்டு வலியுறுத்தி பெற வேண்டும் எதிர்கட்சி அதிக எண்ணிக்கையில் இருக்கின்றார்கள் நிச்சயம் வழிகளை செய்து அதை மோடி அவர்கள் எதிர்த்தால் கேட்கலாம் நீட்டுக்கு வரோம் நீட்டு கொண்டு வந்தது யார் மறுபடியும் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் கல்வி

அதை தூக்கி அடிச்சிட்டாரு இது ஏழைகளுக்கு எதிரானது இது அன்கான்ஸ்டியூஷனல் இதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு இவங்க சொல்கிறாங்களே யூபிஆர் அரசாங்கத்தில் வந்த நீட்டுன்னு அந்த நீட்டை அன்கான்ஸ்டியூஷனு தூக்கி அடிச்சுட்டார் அதுக்கப்புறம் வந்த மோடி அரசாங்கம் ஒரு புதிய மசோதாவை கொண்டு போய் அதில் அமெண்ட்மெண்ட்டெல்லாம் கொண்டு வந்து நான் தான் சொல்கிறேன் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன்லாம் கொண்டு வந்து அதை மாற்றி கொண்டு போனது பாஜகவுடைய ஒன்றிய அரசாங்கம் அதனால நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்காதீங்க நீதிமன்றம் இதயம் தான் சொல்லிச்சு எலெக்ஷன் கமிஷனை நானும் உட்காந்து தான் தேர்வு பண்ணுவேன்னு அதுக்கு எதிராக நீங்க ஸ்பேஸ் இல்லையா அதுக்கு அதுக்கு எதிராக சட்டத்தை நீங்க நிறைவேற்றலையா அந்த மாதிரி நிறைவேற்றலாம்ல இப்ப ஏன் நீதிமன்றத்துக்கு பின்னாடி ஒளிங்க நீதிமன்றம் சொல்லியா நீட்டை நடத்துறீங்க உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு சட்டத்தை போடுங்க எலெக்ஷன் கமிஷன் தோதுவா உங்களுக்கு ஏத்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனர் போனோன்றப்ப உச்ச நீதிமன்றம் சொன்னாலும் அதுக்கு எதிராக ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்து சட்டத்தை ஏற்றி நடைமுறைப்படுத்துவோம் ஆனா நீட்டுன்னு வரும்போது நீதிமன்றம் சொல்வதனால் நடத்துகிறோம் என்று யாரை ஏமாத்துற வேலை அப்படின்ற அதுக்கு இப்போ இப்போ இதுக்கும் சேர்த்து சொல்லிடுங்களேன் இப்போ வந்து நீட் தேர்வுல ஒரு பெரிய முறைகேடு நடந்திருக்கு இருபத்தி நான்கு லட்சம் மாணவர்கள் எழுதுன அந்த தேர்வுல ஒரு முறைகேடு அப்போ அது அது ரத்து செய்யுங்க அப்படின்னு நாடு முழுக்க தேசிய அளவில் மாணவர்கள் கொந்தளிச்சு போராட்டம் நடத்துறாங்க மற்ற எதிர்கட்சிகள் எல்லா தரப்பிலிருந்தும் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச அந்த நீட்டுக்கான ஒரு எதிர்ப்பு இருக்கு அது வந்து ஒன்றிய அரசு கையில தானே இருக்கு அப்போ இந்த தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு முனைப்பு பாஜகவுக்கு இருந்துச்சுன்னா அவங்க அதை நடைமுறைப்படுத்திட்டு போவாங்க இல்லையா நானும் பள்ளியிலும் உயர்நிலை பள்ளியிலும் கல்லூரியிலும் படித்திருக்கிறேன் நான் படிக்கின்ற காலத்தில் கூட இப்படிப்பட்ட முறைகேடுகள் எல்லாம் அப்பப்போ நடந்திருக்கிறது

நீட்டை வேண்டாம் என்று சொல்வதற்கான அழுத்தத்தை பாராளுமன்றம்தாங்க முடிவு பண்ண முடியும் தொடர்ச்சியாக அவங்க தரப்புல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுதே சார் எல்லாருமே எதிர்க்குற நாடாளுமன்றத்தில் கலேஷ் யாதவ் தரப்புல எழுதற பிறகுல இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்றத்தில் நீட் அப்படின்னு ஒரு பேச்சு பேசினாலே மைக் ஆமாம் நாடாளுமன்றத்தில் தீர்வுங்கிறீங்க ஆளு கட்சியோட எது விருப்பமாக இருக்கிறதோ அதை செய்வார்கள்

இப்போ நான் மறுபடியும் தலைப்பை ஒட்டி வரேன் இந்த நீட் விவாதத்தை பல முறை நடத்தினாலும் வந்து காங்கிரஸ்ல இருக்கும்போது தானே வந்துச்சுன்னு தொடங்கி இதை வந்து எத்தனை கோடி முறை விளக்கினாலும் அது வந்து பலன் இல்லை மக்களுக்கு தெரியும் உற்றுவோம் இன்றைக்கு பிரச்சனை இதில் வந்து அழுத்தம் என்ன ஜனநாயக படுகொலை நாள் அப்படின்னு வந்து எமர்ஜென்சி வந்த நாளை டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு அழுத்தம் வரும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸில் ரெண்டு விஷயம் இருக்குது அதுதான் முதல்ல சொல்லும்போது நான் சொன்னேன் அவர் அவர்கள் கோவப்பட்டார் அது விளக்க வேண்டியது என் கடமை இடையில் குறுக்கிடாமல் எல்லோரும் இருக்குதுங்க ஒரே ஒரு விஷயம் கடந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் எதிர்பார்த்த அவர்களுடைய டபுள் இன்ஜின் சர்க்கார் நடந்த உத்திரப்பிரதேசத்தில் அவர்களுக்கு போதுமான அளவுக்கு சீட்டு கிடைக்கல அவங்க பெரிய தொழிலாக அடைஞ்சிடல போதுமான அளவுக்கு கிடைக்கல அதுக்கு மிக முக்கியமான காரணம் ராகுலும் அகிலேஷும் நடத்திய மிகப்பெரிய பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தின் மையம் வந்து கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சாகசத்தை மையமாக வச்சு தான் அங்கே ஒரு பிரச்சாரம் நடந்தது இந்த அரசியலமைப்பு நமக்கு தரக்கூடிய செக்குலரிசம் டெமோக்ரஸி அல்லது அதனுடைய பலனாக இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு போன்ற விஷயங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றி பெற்றால் எடுத்து விடுவார்கள்னு பேசினாங்க ஏன் தெரியுமா பேசுனாங்க நாங்கள் நானூறு பெற்றால் இந்திய அரசியலமைப்பு சாசனம் மாற்றுவோன் பாரதிய ஜனதா கட்சி முன்னாடி பேசுனதுனால அவங்க வந்து இந்த சாசனத்தை மாற்றுவாங்கன்னா அப்போ எது வரும்னா இதுக்கெல்லாம் எதிரானது வரும் அதை தான் அவங்க ராமராஜன்னு சொல்கிறாங்கன்னு வெளிப்படையாக உத்தரப்பிரதேசத்தில் கான்ஸ்டிடியூஷனை மையமாக வச்சு ஒரு பிரச்சாரம் நடந்து அது வேறு எந்த ஸ்டேட்டை விட ஊப்பியில் அதிகமாக நடந்து அங்கே வந்து பாஜகவுக்கு தோல்வி ஏற்பட்டது இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் அந்த இந்திய அரசமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி ராகுல் பேசினார் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருபது சதவீத மக்கள் தலித் மக்கள் மருத்துவ வரையில் அண்ணல் அம்பேத்கர் டிராஃப்ட் செய்த அந்த அரசியலமைப்பு சாசன என்கிற அடிப்படையில் அவங்களுக்கு அது மேலே உளமார்ந்த ஈடுபாடு உண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்னொரு அறுபது சதவீத பிசி மக்கள் பொறுத்த வரையில் இந்த இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் வந்து நமக்கு அரசமைப்பு ரீதியாக கிடைத்தது என்கிற ஒரு உணர்வும் அவர்களுக்கு உண்டு அது வந்து திமுகவாக இருக்கட்டும் பல்வேறு ஜனதா கட்சிகளாக இருக்கட்டும் பல்வேறு மாநில கட்சிகளாக இருக்கட்டும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது குற்றங்குறைகள் இருக்குன்னு சொல்கிறது வேறு ஆனால் கான்ஸ்டியூஷனலிசம் அரசமைப்பின் அடிப்படையில் தான் ஆள வேண்டும் ஒரு குடியாட்சி வாதம் என்பதை தர்றதுனால அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற அரசியல் இந்த முறை பாஜகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியிருக்கு இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த அரசியல் சாசனத்தை படுகொலை செய்த இந்திரா காந்தி தானே எமர்ஜென்சி பீரியடில் தானே இது நடந்ததுன்னு கொஞ்சம் பிளேட்டை திருப்பி போட்டு அந்த ஒரு ஆயுதத்தை வந்து காங்கிரஸ் இருந்து பிடுங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க பிரச்சனை என்னென்னா இந்திரா காந்தி வந்து அவங்க ஐடியாலஜிக்கலாக வந்து ஜனநாயகம் இந்த மாதிரியான விஷயங்களில் அவங்க வந்து சரியாக இருந்து ஒரு தவறை செய்தார்கள் மிகப்பெரிய தவறை செய்தார்கள் அதற்கான தண்டனை உடனடியாக அவருக்கு மக்களால் தரப்பட்டது பிறகு மீண்டும் அவங்க ஆட்சிக்கு வந்தபோது எனக்கு மறுபடியும் மக்கள் ஓட்டு கொடுத்துட்டாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் எனவே நான் மீண்டும் எமர்ஜென்சி கொண்டு வரணும்னா உங்களால் சொல்ல முடியல அதுவும் அந்த அது ஒரு கருப்பு பகுதி தான் அதை நாம் வந்து எந்த காலத்திலையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது காங்கிரஸ் கட்சிக்காரர்களே ஏற்றுக்கொள்ள முடியாது ராகுலே சொல்கிறார் நாங்கள் அதை ஏற்றுக்கலன்னு ஆக அந்த காலகட்டத்தை வந்து நாம் ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடியை என்றைக்குமே நாம் நினைவில் வச்சுக்கணும் அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை ஆனால் தத்துவார்த்த ரீதியாகவே இந்தியாவுக்கு ஜனநாயகம் போன்ற மேற்கத்திய கோட்பாடுகள் பொருந்தாது என்று சொல்லக்கூடிய கட்சியினர் வந்து பாஜகவினர் இங்கே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை அடிப்படையிலான ஒரு ரிப்பப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இருக்கக்கூடாது ஒரு செக்குலர் சோஷியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் ஃபெடரல் சிஸ்டம் இருக்கக்கூடாது இங்கே பழைய காலத்தை போல வந்து ஒரு ராஜ்யம் ஒரு ஒட்டுமொத்த ராஜ்யம் அமைக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய அரசியல் சித்தாந்தம் அதுக்கு ஆயிரம் உதாரணத்தை நான் சொல்ல முடியும் இந்த அரசியல் சித்தாந்தத்தை நோக்கி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறது தான் அவங்க ராமராஜ்யம் அமைப்பதாக எப்போதுமே பேசிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் மேலேயோ இந்த ரிபப்ளிகன் சிஸ்டத்தின் மேலயோ இந்த தேர்தல் முறையின் மேலேயோ இந்தியாவின் ஃபெடரல் செட்டப் மேலேயோ நம்பிக்கை கிடையாது அதுக்கு அவர்கள் அறவே நம்பிக்கை அற்றவர்கள் ஐடியாலஜி மறுக்கல பொதுவாகவே அப்பனா பிஜேபி இருக்கிற அத்தனை பேரும் இப்படி அப்படின்னு சொல்லல ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய தத்துவங்களில் ஒன்று இங்கே வந்து ஒரு இந்து மதம் சார்ந்த இந்துத்துவம் சார்ந்த ஒரு அரசாங்கத்தை கிட்டத்தட்ட முடியாட்சி மாதிரி ஒரு அரசாங்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க இது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்திரா காந்தியினுடைய எமர்ஜென்சி அப்படிங்கிறது ஒரு புரட்சி அது வந்து ஒரு அபரேஷன் அதையே நாம் எதிர்க்கிறோன்னு சொன்னால் அதை எதிர்த்து ஒரு தினம் கொண்டாட அளவுக்கு இருக்கணும்னா ஜனநாயகத்தின் மீது நமக்கு வந்து அதை விட மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாடும் ஆர்வமும் இருக்கணும் அதை நிரூபிச்சிருக்கணும் ஆனால் பத்தாண்டு காலத்தில் இந்தியாவில் ஜனநாயக நெறிமுறைகள் தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு பத்தாண்டு காலத்தில் இங்கே நடந்த பல்வேறு சம்பவங்களில் வந்து ஏற்பட்ட நிகழ்ச்சிகளின் காரணமாகத்தான் இதை ஒரு பாசிஸ்ட் அரசு மற்றவங்க சொல்றாங்க அதனால தான் நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் டெமோக்ராட்டாக ஒன்று ஆகுங்க நீங்கள் ஜனநாயக ரீதியாக மாறி நடப்பது ஜனநாயக ஆட்சி தான் இங்கே வந்து ஒரு செக்குலரான டெமோக்ராட்டிக்கான ஃபெடரலான ஒரு லிபரலான ஆட்சியை நான் நடத்திட்டு நீங்கள் வந்து காங்கிரஸ் தப்பு பண்ணுச்சுன்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் நீங்கள் அடிப்படையிலே ஜனநாயக விரோத அரசியலை மனசில் வச்சுக்கிட்டு நான் காங்கிரஸை வந்து குறை சொல்லும்போது அந்த அதுக்கு தான் சொன்னேன் அந்த ஒரு அருகதை உங்களுக்கு இல்லைன்னு சொன்னது அந்த அடிப்படையில் தான் அது பர்சனல் கிடையாது அதுதான் அரசியல் ரீதியாக நான் சொன்ன வார்த்தை அதை விட முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறேன் இன்று வந்து மக்கள் இந்தியாவில் வந்து ஒரு ஒரு முடிவை கொடுத்துருக்குறாங்க உங்களை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க ஆனால் மிக பெரும்பான்மையோடு ஜெயிக்க வைக்காம நாங்கள் தான் அத்தாரிட்டி நீங்கள் கிடையாதுன்னு இந்த மக்கள் வந்து இங்கே ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க அந்த தீர்ப்பினுடைய உள்ளீடுங்கிறது இந்த நாடு ஒரு ஜனநாயக பூர்வமான கான்ஸ்டிடியூஷனால் வழிநடத்தப்படும் என்பது தான் ஓகே அந்த அந்த கான்ஸ்டியூஷன் படி வழிநடத்தக்கூடிய ஒரு அதை கான்ஸ்டியூஷனை வழி நடத்தணும்னு சொல்லிவிட்டு அதை போட்டு கழுத்து திருக்கூடாது வழிநடத்தக்கூடிய தன்மை உங்களுக்கு வருமானால் நிச்சயமாக நீங்கள் வந்து கொண்டாட வேண்டிய நாள் வேறு ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த மாய்மாலத்தை முதல்வர் வந்து அவருடைய வார்த்தைகளில் உடைச்சது என்பது பொருத்தமான ஒரு விஷயம்தான் திமுகவை விடவா எமர்ஜென்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவரே அதில் பாதிக்கப்பட்டவர் இதுக்கு மேல வேற என்ன வேணும் உங்களுக்கு ஆனால் அவர்களே வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க இதை பத்தி பேசுற நீங்க இதை செய்வீங்களான்னு கேட்குறாங்க அது வந்து அந்த ஒரு சட்டம் பற்றி மட்டும் கிடையாது ஜனநாயகத்தை ஆதரிப்பதாக சொல்லக்கூடிய நீங்கள் ஜனநாயக முறைப்படி தான் செயல்படுகிறீர்களா அப்படின்ற கேள்விதான் அது அப்படி கொஞ்சம் உச்சம் ஆழமா போயிட்டு பார்க்க வேண்டிய விஷயமா நான் பார்க்கறேன் ஆல்ரைட் சார் இன்றைய விவாதத்தின் கருப்பொருளையொட்டி ட்விட்டர் வலைதளத்தில் பொதுமக்களிடம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலை பற்றி பேசும் பாஜக அவசர நிலையின் போது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு மாற்ற தயாரா என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருப்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்டபோது இது ஒரு சரியான கேள்வி என்று எண்பது சதவீதம் பேர் வாக்களித்திருக்கிறார்கள் அதற்கு அடுத்தப்பட்ட படியாக மாநில பட்டியலுக்கு மாற்றுவது என்பது சாத்தியமில்லாதது என்று ஐந்து விழுக்காடு பேரும் அடுத்ததாக பாஜகவுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் என்று ஆறு சதவீதம் பேர் மற்றும் அரசியல் பேச்சு என்று ஒன்பது சதவீதம் பேர் பதிலளித்திருக்கிறார்கள் முருகானந்தம் அவர்களுடைய பார்வை கேட்கணும் முருகானந்தம் உங்களுடைய பார்வை மக்கள் வந்து இது ஒரு சரியான கேள்வி அப்படின்ற ஒரு பதில கொடுத்திருக்கிறாங்க அதுவும் இல்லாம இப்ப மாநில பட்டியலுங்கிறது கல்வியை மட்டும் குறிப்பிடாம மற்ற எல்லாத்தையும் சேர்த்துதான் பேச வேண்டியது இருக்கு அப்படின்ற ஒரு பார்வையும் இங்க முன்வைக்கப்படுது செலினா நீங்க எந்தெந்த தளத்துல உங்களுடைய கேள்விகளை வைக்கின்றீர்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கான பதிலை மக்கள் கொடுப்பார்கள் என்னுடைய சமூக வலைதளத்தில் போட்டோம்னா அது வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய தளத்தில் போட்டீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் அதுக்குள்ள நான் போக விரும்பல இருந்தாலும் சகோதரர் சொல்லுகின்ற பொழுது இந்த போடுறோம் அதுல அதுக்கு ஏத்த மாதிரியான ஆடியன்ஸ் நீங்க எப்படி சொல்வீங்க இதுக்கு ஏத்த மாதிரி மற்ற செலினியா தவறு சொல்லுங்க அதுக்கு ஏத்த மாதிரியான செலினியா நான் சொல்ல வந்த செலினியா சகோதரி செலினியா நான் அதை தவறா சொல்லலையே உங்களுடைய தளத்துல போட்டுருக்கீங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் என்னுடைய தளத்துல இதே கேள்வியை நான் போட்டேன்னா அதுக்குண்டான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் வேற ஏதாவது ஒரு சேனல் அவங்களுக்கு அது வேற மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அதுக்குள்ளார நான் போக விரும்பல என்னன்னா உத்தரப்பிரதேசல சகோதரர் பேசுகின்ற பொழுது உத்தரப்பிரதேசத்துல பாரதிய ஜனதா பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய செல்வாக்கு இழந்து வருகிறது இவ்வளோ சீட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க அதே போல் ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவும் சேர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள் அதனால் வந்து அங்கே தாக்கம் இருந்தது அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க நான் உத்தரப்பிரதேசத்துக்கு அங்கே நானும் என் பிரச்சாரத்தில் நானும் கூட இருந்தேன் அங்கே மற்ற மாநிலங்களில் சொல்லக்கூடிய பொய்களை விட அதிகமாக பொய்களை அங்கே கட்டவிழித்தார்கள் ஒரு லட்சம் ரூபா காங்கிரஸ் ஜெயிக்குதோ இல்லையோ அகிலேஷ் ஜாதை வர்றாங்களோ இல்லையோ எங்கள் ஆஃபீஸில் வந்து

காங்கிரஸ் வந்து ஆட்சிக்கு வருகின்ற பொழுது ஒரு லட்சம் ரூபாய் அதற்கு பிறகு அந்தந்த போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் சொல்லியிருக்கக்கூடியது மாதம் காங்கிரஸ் எட்டாயிரத்தி ரூபாய் காங்கிரஸ் ஆபீஸ்ல வந்து வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க மக்கள் போனார்கள் அங்கே பிரச்சனையானது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ராகுல் பிரச்சாரம் செய்ததுனால் அங்கே தாக்கம் இருந்த அப்ப வேற இடத்துல ராகுல் பிரச்சாரமே செய்யலிங்களா அங்கே ஏன் தாக்கம் குறைவாக இருந்தது இது என்னன்னாங்க எங்கே பொய்கள் அதிகமாக கட்டவிழ்த்தார்களோ அங்க நம் மக்கள் பாவம் அப்பாவி மக்கள் நம்பினார்கள் அதே போல இந்துத்துவா சார்ந்து இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நிறுவ நினைக்கின்றார்கள் அப்படின்னு அதெல்லாம் கிடையாதுங்க கோவா கிறிஸ்தவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடியது இரண்டாவது முறையாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களித்தார்கள் வாக்களித்திருக்கிறார் ஒரு குஜராத்தில் தொடர்ந்து ஏழு முறை வருகின்றார்கள் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை சரி மூணு முறை தப்பு பண்ணிட்டு நாலு அஞ்சு ஏழு தடவை வந்திருக்கிறாங்க அதே மாதிரி எத்தனையோ மாநிலங்களை சொல்லலாம் என்ன நல் எல்லோருடனும் சேர்ந்து எல்லோருக்குமான வளர்ச்சி அப்படிங்கிற அந்த தாரக மந்திரத்தோடு தான் திரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இந்திய பொருளாதாரத்தை இருந்து பல்வேறு விஷயங்களை இவர்கள் சொல்லுகின்ற இவர்கள் சொல்லுகின்ற போது அரசியல் சாசன தலைப்புக்கு ஒட்டி பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் பேசவே இல்லை இன்னைக்கு நாங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை கேட்டோம்

அவர் சொல்லி பதில் பதற்றப்படக்கூடாது பதில் பதற்றப்படக்கூடாது கூடாது உண்மையை பேசக்கூடாது சுருசமாக நான் திரும்ப கேட்குறேன் எங்களுடைய தலைவர் கேட்டதுதான் எமெர்ஜென்சி காலம் என்பது திமுகவை பொறுத்தவரையில் இந்திய சரித்திரத்தில் கருப்பு நாள் அதைதான் பாஜகவும் சொல்லுது நாங்க அப்பவும் எமர்ஜென்சி எதிர்த்தோம் மீண்டும் பறிக்கப்பட்ட அந்த எமர்ஜென்சி காலத்தில் மாநிலங்களுடைய உரிமைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு திமுக எமர்ஜென்சி எதிர்த்துக்கிட்டு பேசுதா ஆனா எமர்ஜென்சி எதிர்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அந்த நேரத்தில் பறிக்கப்பட்டு மாநிலங்களுடைய உரிமைகள் உங்கள் வசம் கொண்டு வந்து அதனுடைய பலனை இன்னும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் அதை ஸ்ட்ரெந்தன் பண்ணிக்கிட்டே நீங்கள் எமர்ஜென்சி எதிர்க்கிறேன்னா அதை பச்சோந்தித்தனமாக இல்லையா மீண்டும் மக்களுக்கு நெருக்கடி நிலையை ஆயிரம் முன்னேற்ற கழகம் ஆனால் அதற்கு காரணமானவர்களை இன்று ஒட்டி உறவாடி தேர்தலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பத்து ஆண்டுகளாகவே நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்போ நெடுங்கணிலே நாங்கள் ஆதரிக்கிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்களா என்ற கேள்வி நான் கேட்கலாம் இல்ல அவங்க அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் அதுக்கான பதிலை சொல்லிட்டாங்க நன்றி 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 சார் நேரா முடிங்கங்க நேரம் நான் முடிக்குறேன் அவர் பேசிட்டாருங்க அவர் சொல்லல நான் கேக்குறது காவிரி பிரச்சனையிலே மத்தியிலே அவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்களே அங்கே ஆளக்கூடிவர்கள் காங்கிரஸ் கட்சி இவர்களுடைய கூட்டணி கட்சி

ஏராளமான பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நன்றி இதில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நேர்களை இது கேள்வி மக்களின் மேடை